ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கீழடி மியூசியத்தை பற்றி தான். இந்த மியூசியம் மதுரையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. அதாவது சிவகங்கை மாவட்டம் கொந்தகைன்ற ஊரில் அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 ஏக்கரில் 18 கோடி ரூபாய் செலவில் செட்டிநாட்டு கட்டடைக்கலை வடிவத்தில் இந்த மியூசியம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த கீழடி அருங்காட்சியகத்தை மார்ச் 5ஆம் தேதி நம்மளோட தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சாங்க. ஆக்சுவலாக 2018ஆம் வருஷத்துலேருந்து 8 கட்ட அகலாய்வுகளில் கிடைத்த பொருட்களை எல்லாம் இந்த மியூசியத்தில் வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த மியூசியத்தில் 6 காட்சிக்கூடங்கள் இருக்குது. அதில் மதுரையும் கீழடியும், நீர் மேலாண்மை, பண்டை தமிழர்களோட எழுத்தறிவு, ஓட்டுச்சிலைகள், மட்பாண்ட தொழில், இது பற்றியெல்லாம், அதுக்கப்புறம் பண்டை தமிழர்களோட இரும்பு நெசவு, கைவினை தொழில், இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்டது, கடல் வணிகம், பண்டை தமிழர்களோட பொழுதுபோக்கு, வாழ்வியல், கலைகள், எழுத்துக்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு காட்சி கூடத்துலேயும் வச்சுருக்காங்க. இந்த மியூசியத்தில் பழங்காலத்திலிருந்து வரலாற்றோட துவக்க காலம் வரையிலான மனிதர்களோட வாழ்வியலை சித்தரிக்கிற ஓவியங்கள் கூட நிறையவே இருக்குது. இது தவிர அந்த மியூசியத்துக்குள்ளே ஒரு சின்ன தியேட்டர் செட்டப்பும் இருக்குது. அதில் என்னென்னா, மதுரையோட பழமை, கீழடி அகலாய்வில் கிடைச்ச பொருட்கள், இந்த மாதிரியெல்லாம் விளக்குற மாதிரி ஒரு 15 நிமிஷம் குறும்படமாக போடுறாங்க. இந்த கீழடி மியூசியத்தை பார்க்கும்போது தாங்க தெரியுது, நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி, கல் தோன்றி முன்தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்தகுடி தமிழ்குடி அப்படின்றது எவ்வளோ உண்மைன்றது இங்கே வந்தால் தான் தெரியுது. ஆக்சுவலாக 2600 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் வாழ்ந்தாங்கன்றதுக்கு நிறைய சான்றுகள் இங்கே இருக்குது. இது தோராயமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 3000 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மியூசியத்தில் இருக்குது. நம்மளோட முன்னோர்களோட வாழ்வியல், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்ன மாதிரி பொருட்கள் பயன்படுத்தினாங்க, என்ன தொழில் பண்ணாங்க, வணிகம் எப்படி பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இந்த கீழடி மியூசியத்திலிருந்து சுமார் 1-1.5 கிலோமீட்டர் தொலைவில் பக்கத்திலேயே 7ஆம் கட்ட அகழாய்வு நடந்த இடத்தை பார்வைக்காக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த லீவில் வெக்கேஷனுக்கு எங்கே போகிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக ஒரு தடவை எல்லோரும் இந்த கீழடி மியூசியத்தை வந்து பாருங்கள்.